சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமும் மற்றும் ஒரு சிறப்பு காணொலியூடாக இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கும் நான் மாதுரி மோகனகுமார். இஸ்ரேலில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக ஞாயிற்றுக்கிழமை ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் நடத்தியிருக்கின்றனர். அது பற்றியும் போராட்டத்திற்கான காரணம் என்ன என்பது பற்றியும் நெதன்யாகு இதன் மூலம் எத்தகைய சிக்கலில் மாட்டியிருக்கிறார் என்பது பற்றியும் இந்த காணொலியில் பார்க்கலாம். காசாவில் இஸ்ரேலானது போர் நடத்தி வருகின்ற நிலையில் நெதன்யாகு வளர்ந்து வருகின்ற அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகிறார். இதனால் போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேல் மிகப்பெரிய எதிர்ப்புகளால் சிக்கலில் மாட்டியிருக்கிறது. அந்த வகையில் இஸ்ரேலிய அரசாங்கத்தையும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவையும் எதிர்த்து பல போராட்டங்கள் இஸ்ரேலில், அதாவது உள்நாட்டில், தீவிரமாக நடந்து வருகிறது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தை சுற்றிலும் கூடி ஆயிரக்கணக்கானோர் போராட்டம் நடத்தினர். போர் தொடங்கியதிலிருந்து இதுவரைக்கும் நடந்ததிலேயே அதிகம் பேர் திரண்ட போராட்டம் இது என இஸ்ரேலின் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் ஜெருசலேமில் அணிவகுத்து காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்கின்ற முயற்சிகளை ஆதரிக்கவும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பதவி நீக்கம் செய்யவும் அழைப்பு விடுத்திருக்கின்றனர். நள்ளிரவில் ஜெருசலேம் வீதிகளில் அரசுக்கு எதிராக மக்கள் திரண்டு முழக்கம் எழுப்பினர். ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒரு முக்கிய நகர நெடுஞ்சாலையையும் தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர். சில இடங்களில் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் இழுத்துச் சென்றனர். முன்னதாக இஸ்ரேலிய பாராளுமன்றத்தின் முன் அணிவகுத்து தீமூட்டி தேசிய கொடியை ஏந்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அக்டோபரில் காசாவில் போர் வெடித்ததற்கு பிறகு நடந்த மிகப்பெரிய போராட்டம் இது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். பெரும்பாலான இஸ்ரேலியர்களை பிணைக்கின்ற இராணுவ சேவையினுடைய சுமைகளில் சமனான பங்கையும் எதிர்ப்பாளர்கள் விரும்புகிறார்கள். அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதல் மற்றும் காசாவில் நடந்த போரில் இதுவரை சுமார் 600 வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலினுடைய N12 செய்தி போர் தொடங்கியதிலிருந்து இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த போராட்டம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடந்த போராட்டம், பல்லாயிரக்கணக்கான மக்களை ஈர்த்திருப்பதாக ஹாரட்ஸ் மற்றும் வைநட் செய்தித்தளங்களும் தெரிவித்திருக்கின்றன. கூட்டத்திற்கு எதிராக போலீசார் தண்ணீர் பீரங்கியை பயன்படுத்தியிருக்கிறார்கள். மேலுமே நெதன்யாகு பதவி விலக வேண்டும் என்று கூச்சலிட்டதால் போராட்டக்காரர்களை இஸ்ரேலிய போலீசார் தாக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காசா போர் தொடங்கியதிலிருந்து பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு அழுத்தம் அதிகரித்திருக்கிறது. அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதலின் போது சிறைப்பிடிக்கப்பட்ட அனைத்து பணிய கைதிகளையும் விடுவிப்பதற்காக நெதன்யாகு மற்றும் அவருடைய அரசாங்கம் மீது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோபமடைந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு தற்காலிக போர் நிறுத்தத்தின் போது 105 பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில் கடத்தப்பட்ட மேலும் 130 பேர் இன்னமும் ஹமாஸ் அமைப்பு அல்லது பிற போராளி குழுக்களால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு பகுதியினர் இறந்திருக்கலாம் எனவும் இஸ்ரேல் தரப்பில் நம்பப்படுகிறது. இவ்வாறான நிலையில் போர் தொடங்கி 6 முடிந்திருக்கின்ற நிலையில் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு எதிராக பணிய கைதிகளை திரும்ப பெறாமை உள்ளிட்ட காரணங்கள் உட்பட பல காரணங்களுக்காக அதிருப்தி இஸ்ரேலில் நிலவுகிறது. பணிய கைதிகளை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், முன்கூட்டியே இஸ்ரேலில் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என போராட்டக்காரர்கள் தொடர்ந்தும் வலியுறுத்துகிறார்கள். ஹமாஸால் சிறைப்பிடிக்கப்பட்ட பணிய கைதிகளை வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் என்று அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுப்பதால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களினுடைய குடும்பங்கள் இந்த வாரம் ஒவ்வொரு இரவுமே தெருக்களில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபடுவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். ஹமாஸிடமிருந்து நாட்டை பாதுகாக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியும் நெதன்யாகுவினுடைய அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டியும் பல போராட்டக்காரர்கள் நெதன்யாகுவினுடைய முகத்தை இரத்தம் தோய்ந்த கைகளால் சேதப்படுத்தி பதாதைகளை ஏந்தியிருக்கிறார்கள். காசா மீதான இஸ்ரேலினுடைய போருக்கு முன்பே சர்ச்சைக்குரிய நீதித்துறை சீர்திருத்தங்கள் தொடர்பாக நெதன்யாகு பல மாதங்களாக தெரு ஆர்ப்பாட்டங்களை எதிர்கொண்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை நடந்த பேரணியில் 74 வயதான நோரிட் ரொபின்சன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த அரசாங்கம் முற்றிலும் தோல்வியடைந்திருக்கிறது. அவர்கள் எங்களை படுகுழியில் கொண்டு செல்கின்றார்கள். பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேலினுடைய போர் நெதன்யாகுவினுடைய கூட்டணி அரசாங்கத்தை நிலைகுலையச் செய்து சமூகத்தில் நீண்டகால உராய்வை அதிகப்படுத்தியிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். 1200 பேர் கொல்லப்பட்டு 250 மேற்பட்டோர் காசாவிற்கு பணிய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்ட தெற்கு இஸ்ரேல் மீதான ஹமாஸ் தாக்குதலால் பாதுகாப்பு தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து நெதன்யாகுவினுடைய
அமைச்சரவை பரவலான விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலினுடைய வரலாற்றில் மிகவுமே வலதுசாரியான நெதன்யாகுவினுடைய அரசாங்கம் பென்னிஹான்ஸ் போன்ற எதிர்கட்சி அரசியல்வாதிகளுடன் கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்தது. எவ்வாறாயினுமே ஏறக்குறைய 6 மாத யுத்தத்திற்கு பிறகு அந்த ஒற்றுமை தற்போது மெலிந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை குடலிறக்க அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட நெதன்யாகு பணிய கைதிகளை வீட்டுக்கு கொண்டு வர போதுமான அளவு முயற்சி செய்யவில்லை என்று அவர் தற்போது அழுத்தத்தை அதிகமாக எதிர்கொள்கிறார். மறுபுறம் இஸ்ரேலினுடைய தீவிர ஆர்த்தடாக்ஸ் சமூகம் அனுபவிக்கின்ற கட்டாய ராணுவ சேவையிலிருந்து விலக்களிக்கப்பட்டதற்கு எதிராகவும் நெதன்யாகு எதிர்ப்புகளை எதிர்கொள்கிறார். 32,000 அதிகமானோர் இறந்ததையும் 1,000,000 அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்ததையும் காசா மீது மனிதனால் உருவாக்கப்பட்ட பஞ்சத்தையும் கண்ட ஒரு போரை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்துகின்ற விதத்தில் சர்வதேச அழுத்தமும் சீற்றமும் கூட நெதன்யாகுவிற்கு அதிகரித்து வருகிறது. எதிர்ப்பாளர்கள் நீல நிறம் மற்றும் வெள்ளை இஸ்ரேலிய கொடிகளை அசைத்து இப்போதே ஒரு தேர்தல் வேண்டும் என்று கோஷமிட்டிருக்கிறார்கள். ஜெருசலேமில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் நெதன்யாகு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், விரைவில் தீர்வொன்று காணப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் வெற்றிக்கு மிக அருகில் இருப்பதாக கூறியிருக்கின்ற அவர், போரானது உச்சகட்டத்தில் இருக்கின்ற தற்போதைய நிலையில் தேர்தலை நடத்துவது நாட்டை மாதக்கணக்கில் முடக்கிவிடும் என்றும் சொல்லியிருக்கிறார். மறுபுறம் நெதன்யாகுவினுடைய ஆதரவாளர்கள் போராட்டக்காரர்களினுடைய செயலை எதிர்க்கின்றார்கள். இஸ்ரேலில் உண்மையான எதிரி ஹமாஸ் தான் என்றும், பிரதமர் நெதன்யாகு அல்ல என்பதை போராட்டக்காரர்கள் மறந்துவிட்டார்கள் என்றும் நெதன்யாகுவினுடைய ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். பேச்சுவார்த்தை குழு அமைச்சரவையுடன் சேர்ந்து பணிய கைதிகள் அனைவரையும் திரும்ப அழைத்து வருவதற்கு நான் 24 மணி நேரமும் உழைத்து வருகின்றேன். பணிய கைதிகளை மீட்க நான் எதையும் செய்வதில்லை என சொல்லுவது தவறான விடயம். அப்படி சொல்பவர்கள் தவறாக வழிநடத்துபவர்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் தெரிவித்திருக்கின்றார். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கப்போகிறது அப்படின்னு சொல்லி. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.